வணக்கம், வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்றைக்கி என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொத்துக்காளி. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வினோத் ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சூரிய நடிச்சிருக்காங்க, அண்ணாபென் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லீட் ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து சும்மா அப்படியே போட்டு ஒரு ஆர்டிஸ்ட்லாம் போட்டு நடிச்சிருப்பாங்க. ரொம்ப படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு படம் தான். ரொம்ப பெரிய படம்லாம் சொல்ல முடியாது. அந்த ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பேய் பிடிச்ச மாதிரி காட்டுவாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோவிலுக்கு இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. கூட சூரியன் போயிட்டுருப்பாரு. ஏன் அந்த பொண்ணு அந்த மாதிரி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு ஃபைட்டு வரும், ஒரு சண்டை வரும். அவர் சூரிய எல்லாரையும் போட்டு அடிப்பார். எதனால் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்ல வர்றாங்க, இந்த வேறு ஜாதி பொண்ணு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க, அதை சேர்த்து வைக்காதனால அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி இருக்கும், அதனால சாமியார்கிட்ட அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போய் சரி பண்ணிடலான்ற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு அழைச்சிட்டே இருப்பாங்க. சூரிக்கு அந்த பொண்ணு வந்து கட்டி வைக்கணுன்றனால அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு கிளைமேக்ஸ் படம் பார்த்துட்டே இருப்போம், டக்குன்னு படம் வந்து முடிவு உங்கள் கையிலன்னு சொல்லி டேரக்டர் முடிச்சிருவாங்க. அது சூரிய ஏதோ ஒரு மனசு மாறுற மாதிரி ஏதோ காமிச்சு அது முடிச்சிருவாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும், எந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா சினிமா என் மூச்சு, சினிமாலேயே நான் வந்து காற்றுலேயே வந்து படம் வரைவேன், சினிமா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஆளுங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து பிடிக்கும். விஷுவலாக வந்து சில சீன்ஸ்லாம் பிடிக்கும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் விஷுவலாக வந்து இப்போ டேரக்டர் வந்து கன்வே பண்ணியிருப்பார், அதெல்லாம் வந்து ஓகே. பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பயங்கரமாக கெடுத்து வச்சுருக்காங்களே. நல்லா ஒரு குத்து பாட்டு கம்பல்சரி இருக்கணும், ஹீரோயின் இருக்கணும், காமெடி இருக்கணும், ஃபைட் இருக்கணும், இந்த மாதிரியான ஆடியன்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப சூரிய இந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து படம் முடிச்ச பிறகு சட்டையெல்லாம் கிழிச்சுன்னு 2 கிலோமீட்டர் ஓடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெரிய ஏமாற்றுறது தான் கொடுக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா படம் வந்து உங்களுக்கு பெரிய ரொம்ப ஏமாற்றம் தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த படம் வரத்தில் இதை வந்து டேரெக்டாக ஓடிடிலேயே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு இன்னொரு 190 ரூபா டிக்கெட் ரொம்ப அதிகம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா டியூரேஷன் ரொம்ப கம்மி, 110 ரூபா 100 ரூபா வந்து டிக்கெட் ரேட்டை வந்து குறைச்சிருக்கலாம். ரொம்ப இந்த யங் ஆடியன்ஸ்லாம் போய் பார்க்குற அளவுக்கு வீக்கெண்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அந்த கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து சூட்டே ஆகாது. ஏன்னா ஒரு ஷார்ட்டை வந்து ரொம்ப லென்த்தாக காமிச்சிருப்பாங்க. ஒரு ஷேர் ஆட்டோ காட்டுறாங்கன்னா அது ஒரு அப்படியே கொஞ்ச நேரம் காட்டிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் மூஞ்சியே கொஞ்ச நேரம், அந்த ஹீரோயின் மூஞ்செல்லாம் ஏன் அவ்வளோ நேரம் நம்ம காசு கொடுத்துட்டு போய் அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்கணும், எதுக்கு ஷேர் ஆட்டோ அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு சீன் அப்படியே ரொம்ப இது ஒரு அவார்டு படம் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இது ஒரு ஏதோ ஒரு அவார்டுக்கு இது மாதிரி தான் இருப்பாங்க. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம்லாம் கிடையவே கிடையாது. படத்தில் சாங்குங்கெல்லாம் கிடையவே எதுவுமே கிடையாது. சும்மா படம் போயிட்டே இருக்கும், நீங்கள் அப்படியே உட்காந்து பார்க்கலாம். இது ஒரு இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம சேனலில் என்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2 out of 5. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.